மனித உடல் பார்த்திங்கன்னா இந்த விண்வெளி மருத்துவத்தில் ஒரு பிரிவு தான் அந்த மனித உடல். ஏன்னா ஹியூமன் பாடிஸை ஏர் மெஷின் வித் வாட்டர் யூஸ் லூப்ரிகேட்டிங் அண்ட் கிளீனிங் ஏஜென்ட்ங்கிறார். ஹியூமன் பாடி என்பது ஒரு காற்றாலை என்கிற கருவி, அதுக்கு உராய்வை குறைப்பதற்கு எண்ணெய் போடுவது போல தான் நாம் தண்ணீரை பயன்படுத்துகிறோம் என்று டாக்டர் அர்னால்ட் அக்ரெட் சொல்கிறார். அவர் ஜெர்மனி மருத்துவர். மனித உடலை பற்றி சொல்கின்ற பொழுது, மனித உடல் வந்து விண்வெளி துகளால் ஆனது, அதை புரிஞ்சுக்கணும். ஹியூமன் பாடி கிரியேட்டட் பை எலக்ட்ரான். இது வந்து உயிர் இருக்குது, உயிர் எலக்ட்ரான், மனம் எலக்ட்ரான், எல்லாமே எலக்ட்ரான், அறிவு எல்லாம் எலக்ட்ரானில் ஆனதுதான். அது குளிர்ந்துச்சுன்னா பல்வேறு பொருளாக மாறும், ஆவியாக மாறுச்சுன்னா கண்ணுக்கு தெரியாமல் போயிடும். கடும் குளிர் தான் எல்லா பக்கமும் இருக்குது, வேறு யாரும் தப்பிக்க முடியாது. கடும் குளிர் இருக்கிறது காந்தங்கள் இருக்குது, அந்த காந்தத்தில் தான் காமா கதிர் வருது. அப்போ கடும் குளிர், குளிர்ச்சியில் இருந்ததை எல்லாமே நமக்கு வெளியே வருது, அந்த கதிர்வீச்சு தான் நமக்கு வந்து பாதுகாக்குது, அதை தான் காமா கதிர்னு பேர். அதனால தான் குகையில் போய் நாட்கணக்கில் இருந்திருக்காங்க. ஆக அந்த பிராணசக்தியில் வாழ்ந்திருக்காங்க. பிராணசக்தி என்பது மூச்சு பயிற்சி இல்லை, அது இயற்கையை வந்து ஒட்டணும். விண்வெளி சக்தியில் வாழ்றதான் பிராணன் இருப்பிடமாக இருக்கிற ஆகாயம் என்று போகிறது, எலக்ட்ரானு பேர். எலக்ட்ரான் பல்வேறு வடிவங்களா, காமா எக்ஸ் கதிர்கள், காமா கதிர்கள், அல்ஃபா, பியூட்டான், எத்தனை கதிர், 7-8 கதிர் இருக்குது, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஆக மனித உடலின் ஆரோக்கியம் முதன்மையாகவும் நேரடியாகவும் அவன் உண்ணும் ஆகாரத்தினை பொறுத்தது அல்ல. அது மனித உடல் என்கிற இயந்திரம் எந்த அளவுக்கு சளியினாலும் விஷப்பொருள்களாலும் அடைபட்டு அதன் செயல்திறன் தடைபட்டு இருக்கிறது என்பதை பொறுத்தது. விட்டலிட்டி டஸ் நாட் டிபெண்ட் டைரக்ட்லி அண்ட் பிரைமில் அப்பான் ஃபுட்டு, பட் ரேதர் ஃப்ரம் த ஃபேக்ட் ஆஃப் ஹவு ஃபேர் அண்ட் ஹவு மச் தி ஃபங்க்ஷன் ஆஃப் த ஹியூமன் என்ஜின் இஸ் அப்ஸ்ட்ரக்டட் அண்ட் கிளாக்டு அப் பை மூக்கஸ் அண்ட் டாக்ஸின். அதாவது எந்த அளவுக்கு சளியாலும் நச்சுத்தன்மையாலும் எந்த அளவுக்கு சளியினாலும் விஷப்பொருள்களாலும் அடைபட்டு நிரப்பப்பட்டு அதன் செயல்திறன் தடைபட்டு இருக்கிறது என்பது பொறுத்தது. ஆகையினால அரிசி திங்கிறவங்களாம் கோவிந்தா தான், போண்டா திங்கிறவங்களாம் கோவிந்தா தான், இறைச்சி திங்கிறவங்க தப்பிக்கவே முடியாமல் வழக்கம் போல் காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருந்து மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகளை மலச்சிக்கல் நீங்குவதற்கு கொண்டு வந்தால் படிப்படியாக ஆரோக்கியம் கிடைக்கும். பாடி ஈஸியாக, அதாவது பாடி ஈஸியாக ஏர் மிஷின்கிறாரு. லங்ஸ் ஆர் த பம்ப்ஸ் ஹார்ட்டிஸ் வாழ்வுங்கிற, லங்ஸ் ஆர் த பம்ப்ஸ் ஹார்ட்டிஸ் வாழ்வுங்கிறார். லங்ஸ் தான் பம்புங்கிறார். இவன் இந்த வெள்ளக்கார முண்டங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, என் இதை இந்தாங்கிறான், ஏதாவது அறிவு இருக்கா, நுரைகள் தான் ஏறி இளங்கும் இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாரில்லை, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாருக்கு கூற்று. இங்கே காற்று தாண்ட நுரையில் தாண்ட அடிப்பைங்கிறார், நுரையில் கெட்டுப்போய் எல்லாரும் சாகுறீங்க. இந்த குரோனாங்கிறது வேறு ஒரு அளவும் கிடையாது, எல்லாம் இந்த மாவு சத்தை தின்னு தின்னு பன்னிக்கறியும் மாவுக்கறியும் இறைச்சி ஆட்டை தின்னு தின்னு எல்லாம் அழுகி போய் சித்திரவைப்பட்டு தான் சாகுறீங்க, உடம்பை கெடுத்து சாகுறீங்க, அதெல்லாம் நுரையில் கெட்டுப்போய் தான் சாகிறது. ஆக லங்ஸ் ஆர் த பம்பு, இது ஜெர்மனிக்காரில் மறந்து தொலைச்சிட்டானுங்க, பாவம் செய்தவர்கள். இவர் கஷ்டப்பட்டு எழுதுனப்புறம் மறந்து தொலைச்சிட்டீங்க. அவர் சளி குறைந்த உணவு முறை எழுதிட்டு போய் 100 ஆண்டுகள் ஆச்சு. நம்ம வாதபித்தம் காப்பனும் சொல்கிறான், அவர் சளியை குறைந்த உணவுன்னு சொல்கிறாரு. அதில் கொண்டு சிந்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.